Your blessing is already fixed. நீங்க அடைய வேண்டிய இலக்கு ஏற்கனவே கடவுளாலே நிர்ணயம் பண்ணி முடித்தாயிற்று. நம்முடைய ஆசீர்வாதத்தை நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்து ஓடுகிறோம். நம்முடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். We press towards our goal, our destination. நான் 12th ஸ்டாண்டர்டில் 400 meters, எனக்கு ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் அத்லெட்டிக்ஸில் எனக்கு ரொம்ப ஆசை. அதில் ட்ராக் ஈவெண்ட்டில் 400 meters ரேஸ் நான் பங்கு கொண்டேன். ஆரம்பத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். எளிமையான குடும்பத்திலிருந்து வந்ததுனால ஊட்டச்சத்தெல்லாம் நிறையா வேணும்னு மூக்கடலெல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்போடு ஓடணும்னு ஆரம்பித்தேன். ஃபைனல் கேம் வந்தது. அந்த கேமில் ஃபைனல் ஈவெண்ட் வந்தது. அந்த ஈவெண்ட்டில் நான் ஓட ஆரம்பித்தேன். ஓட ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் 100 meters லீட் பண்ணிட்டுருந்தேன். செகண்ட் 200 meters லீட் பண்ணிட்டுருந்தேன். தேர்ட் ஸ்ட்ரெச்சுன்னு 300 meters லீட் பண்ணிட்டுருந்தேன். கர்வில் வரும்பொழுது எனக்குள்ள ஒரு சோர்வு வந்தது. அந்த லாஸ்ட் 100 meters ஹோம் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோம் ஸ்ட்ரெச்சில் போகும்போது எனக்கு சோர்வு வந்துடுது. ஸ்டாமினா இல்லை, கால் இழுக்க ஆரம்பிது. கிட்டத்தட்ட ஒரு 50 meters தான் இருக்கும் முடிக்கிறதுக்கு. லீட் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் விழுந்துட்டேன். விழுந்ததுமே எல்லாம் என்னை தூக்கி ட்ராக்லேருந்து வெளியே அப்புறப்படுத்திட்டாங்க. ஐ லாஸ்ட் இட். ஆனால் எனக்குள்ளே கற்றுக்கினது, நம்ம முதல்ல லீட் பண்ணுறது பெரிய காரியம் இல்லை, ஓட்டத்தை முடிக்கணுன்றது தான் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. ஐ வெண்ட் டு லாயலா காலேஜ். ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் 10 kilometer வாக். கிரவுண்டில் 25 தடவை அந்த கிரவுண்டை சுற்றி வரணும். 25 times 10 kilometers வாக், ஒரு ரவுண்ட் 400 meters. எனக்கு அந்த வாக்கிங் எல்லாம் தெரியாது, ஆனால் பட் அங்கே டிவியில் பார்த்து பார்த்து எனக்கு அதில் ஒரு ஆசை. நம்ம முடிக்கணும்னு ஆரம்பமாகிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் முடித்தேன். 23 more 24 more laps அப்படின்னாங்க. அடுத்து 23 more laps. என் கூட நடக்கிறவங்கெல்லாம் பயங்கர ஸ்பீடாக போயிட்டாங்க ஃபஸ்ட்டு, ஆனால் நான் பின்தங்கினா மாதிரி இருந்தது. அப்படியே போனேன், பொறுமையோடு போனேன். ஆண்டவர் முடிக்க பலனை கொடுத்தார். முடித்த பிறகு ஐ வெண்ட் ஆன் டு ரெப்ரசன்ட் லாயலா காலேஜ் இன் 10 kilometer வாக். ஏஎல் மீட்டில் போய் லாயலா காலேஜ்க்காக வின் பண்ண கடவுள் உதவி செஞ்சார். நான் கற்றுக்கின பாடம், ஆரம்பம் வந்து நமக்கு அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கார். நாம் விலகிவிடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. ஜெயம் கொள்வதற்காக தான் நம்மை ஆண்டவர் படைச்சிருக்கார். அவர் டெஸ்டினேஷன், நம்ம முடிக்க வேண்டிய இடத்த எவ்ரிடே மார்னிங் காலையில் எழுந்து நாம் முடிக்க வேண்டிய ஒரு பயணம் இருக்கிறது. ஆண்டவர் வச்சிருக்கார் அந்த டெஸ்டினேஷனை போய் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ப்ராசஸ் இஸ் பெயின்ஃபுல், பட் பர்பஸ் இஸ் பியூட்டிஃபுல். இந்த பயணம் வந்து கொஞ்சம் வலியோடு தான் இருக்கும். பயணத்தில் ஏன் சோர்வடைஞ்சிடுறோன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க வின் பண்ணுறதை பார்த்தாவே நம்ம சோர்வடைஞ்சிடுவோம். நம்ம டயர்டாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவன் என்ன போகிற ஜெபிக்கிறது இல்லை, அவன் என்ன மாதிரி இருக்கிறது இல்லை, ஆனால் அவனுக்கு வெற்றி கிடைக்குது, அவன் நல்லா இருக்கானே அப்படியெல்லாம் நினச்சி நாம் சோர்ந்து போவோம். அதுவே பெரிய பின்வாங்கலாகவும் கூட இருக்கும். ட்ராக்கை விட்டு வெளியே போயிடும், விலகி போயிடும். God is today saying, stay in your track. I have kept a purpose for you. The process may be painful, but the purpose is beautiful. 37th சங்கீதத்தில் 23rd வசனத்தில், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். The steps of good man are ordered by the Lord, and he delighteth in his way. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று 24th வசனத்தில் பார்க்கிறோம். Though he fall, he shall not be utterly cast down, for the Lord upholdeth him with his hand. 25th வசனத்தில் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்திருக்கிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி. இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நாம் அப்பத்துக்கு நம்முடைய சந்ததியோ நாமளோ
இறந்திருக்கிறதை அவர் பார்க்க மாட்டார், நீதிமான் கைவிடப்பட மாட்டார். ஆகவே 37வது சங்கீதத்தை பொறுமையாக படித்து பார்ப்போம்னா அதில் சொல்வார் 5வது வசனத்தில், கமிட் தை வே அன் டு த லார்ட், ட்ரஸ்ட் ஆல்சோ இன் ஹிம் அண்ட் ஹீ ஷால் பிரிங் இட் டு பாஸ், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நாம் ஓடுற ஓட்டம், என்னுடைய ரேஸ், என்னுடைய ஓட்டத்தில் நான் விழுந்தேன், ஆனால் எழுந்திருக்க ஆண்டவர் உதவி செஞ்சார், அடுத்த ரேஸில் வின் பண்ணவும் உதவி செஞ்சார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விழுந்து போகும்பொழுதெல்லாம் கையை பிடித்து உயர்த்துவார், இலக்கை நோக்கி ஓட வைப்பார். பர்பஸ் இஸ் பியூட்டிஃபுல் பட் ப்ராசஸ் மே பி பெயின்ஃபுல். சோர்ந்து போக வேண்டாம், நாம் ஆண்டவர் வச்சிருக்கிற இலக்கை நோக்கி ஓடி ஜெயத்தை கொள்வோம். காட் மார்னிங்.